ஹைட்ரஜன் ரயில்கள் இந்தியாவில் அறிமுகமாகி நவீன மற்றும் பசுமை சக்தியை பயன்படுத்தும் போக்குவரத்து முறையாக மாறி வருவதன் மூலம் இது ஒரு பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்தியா உலகளவில் 5வது நாடாக ஹைட்ரஜன் ரயில்களை அறிமுகம் செய்கிறது. இது சுத்தமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற போக்குவரத்து முறையாகும். உலக அளவில் ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், சீனா ஆகிய 4 நாடுகளில் மட்டுமே தற்போது ஹைட்ரஜன் ரயில்கள் பயன்பாட்டில் உள்ளதால் உலகின் 5வது நாடாக இந்தியா விரைவில் வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் முக்கிய அம்சங்கள் சுற்றுச்சூழல் நலன். ஹைட்ரஜன் ரயில்கள் கரிய மாசுபாட்டை குறைத்து பசுமை ஆற்றலின் மிகப்பெரிய சாதனையாக அமைக்கின்றன. டீசல் அல்லது நிலக்கரி பயன்பாட்டை தவிர்க்கும் இந்த ரயில்கள் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற பசையம் உமிழ்வுகளை முற்றிலுமாக குறைக்கின்றன. ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் பயன்படுத்தப்படும் இந்த ரயில்கள் நீரை மட்டும் வெளியேற்றுகின்றன. இது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது. தொழில்நுட்ப மேம்பாடு. இந்த ரயில்கள் ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் மற்றும் பேட்டரிகளை இணைத்து செயல்படுகின்றன. எரிபொருள் செல்கள் ஹைட்ரஜனை எரித்து மின்சாரத்தை உருவாக்குகின்றன. அதுவே ரயிலின் மோட்டர்களுக்கு சக்தியை வழங்குகிறது. ரயிலின் சக்தி மூலமாகவே ரயில் சார்ந்த அனைத்து மின்னணு மற்றும் தானியங்கி வசதிகளும் இயக்கப்படும். எரிபொருள் திறன் மற்றும் செலவு குறைப்பு. டீசல் ரயில்களுடன் ஒப்பிடுகையில் ஹைட்ரஜன் ரயில்கள் நீண்ட காலத்தில் குறைந்த செலவினத்தில் இயக்கப்பட முடியும். எரிபொருள் செலவினத்தில் ஒரு முக்கியமான குறைப்பு இந்தியாவின் ரயில்வே துறைக்கு ஒரு சிக்கனமாக இருக்கும். ஹைட்ரஜன் எரிபொருள் செலவினம் முன்னேற்றம் பெறும்போது இதனால் இயக்கத்தின் நீண்ட நாள் செலவு குறையும். மிக குறைந்த சத்தம். இந்த ரயில்கள் மிகவும் குறைந்த சத்தத்துடன் இயக்கப்படுவதால் அச்சுறுத்தல் இல்லாத மற்றும் அமைதியான பயணத்தை உறுதிப்படுத்துகின்றன. இது மக்கள் வாழும் பகுதிகளில் இருந்து செல்லும் ரயில்கள் முன்பை விட சத்தம் குறைந்ததாக இருக்கும். செயல்பாட்டு சிக்கனம். ஹைட்ரஜன் ரயில்கள் அசாதாரணமான நிலப்பரப்புகள், நீண்ட தூரங்கள் மற்றும் டீசல் மற்றும் மின்சார ரயில்களின் சேவையை பயன்படுத்த முடியாத இடங்களில் மிகவும் உகந்ததாக இருக்கும். இந்த ரயில்கள் குறைந்த பராமரிப்பு தேவையுள்ளன, ஏனெனில் எரிபொருள் செல்கள் மற்றும் மின்மோட்டர்கள் பல ஆண்டுகளாக உயிரியக்கத்துடன் செயல்படுகின்றன. பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கை. பசுமை ஆற்றல் நோக்கங்கள் மற்றும் பருவநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைக்க உலகளவில் நாடுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றன. இந்த வகை ரயில்களின் அறிமுகம் இந்தியாவின் பசுமை ஆற்றல் மற்றும் பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான நோக்கங்களில் ஒரு முக்கிய அம்சமாக அமைகிறது. தொடக்க கட்டம். இந்தியாவில் முதன் முதலாக ஹைட்ரஜன் ரயில்கள் ஹரியானா மாநிலத்தில் சோதனையாக இயக்கப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மற்ற மாநிலங்களிலும் இது விரிவுபடுத்தப்படும். முதன்மை பயன்பாடுகள். குறிப்பாக அங்கீகரிக்காத அல்லது மின்சாரமயமாக்கப்படாத பாதைகள் மற்றும் மிகப்பெரிய நகரங்களில் சுற்றுச்சூழல் நன்மைகளை அடையும் வகையில் இந்த ரயில்கள் பயன்படும். புவிசார் தாக்கம். இது டீசல் மீது இந்தியாவின் நம்பிக்கையை குறைக்கவும் நாட்டின் சுற்றுச்சூழல் நிலையை மேம்படுத்தவும் ஒரு முக்கிய முறை. மேலும் இது பல்வேறு நகரங்களில் காற்று மாசுபாட்டை குறைக்கும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த வகை ஹைட்ரஜன் ரயில்களின் அறிமுகம் இந்திய ரயில்வே துறையின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய முன்மாதிரியாக விளங்குகிறது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.tv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.